ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ போலி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் சர்க்கரை கரும்பு சர்க்கரை வச்சு பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இவ்வளோ டேஸ்டானது பாருங்கள். நான் ஒரு 150 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு அதை பிசைஞ்சிடலாம். நல்லா பிசைஞ்சிருங்க. என்னடா கையில் விட்டுதேன்னு நினைக்காதீங்க. நம்ம அதை ஆயிலில் ஊற வைக்க போகிறோம். பாருங்கள், கொஞ்சம் ஆயிலும் ஆட் பண்ணிட்டேன். ஆயிலில் போட்டு ஊற வைக்கும் போது இப்போ ஒட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் ஒட்டாது, பயப்படாதீங்க. பாருங்கள், நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன், அதனால் கொஞ்சமாக மாவு எடுத்துருக்கேன். இப்போ இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். ஒரு மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். நம்ம பாருங்கள், தேங்காய் எடுத்திருக்கேன், துருவணும் தேங்காய். அது கூட கரும்பு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 50 கரும்பு சர்க்கரை எடுத்திருக்கேன், அரை மூடி தேங்காய். இப்போ இதை நல்லா போட்டு கலக்கிக்கலாம். அதை எல்லா கரும்பு சர்க்கரையும் ஆட் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிப்பு கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், இப்போ மாவு எவ்வளோ சாஃப்டாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம பிசையும் போது எப்படி ஒட்டிச்சுட்டு பாருங்கள். ஒட்டவே இல்லை, நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து செஞ்சிடலாம். பாருங்கள், கையிலேயே தட்டி வச்சுருக்கேன். இப்போ அந்த பூரணத்தை உள்ளே வச்சு அதை அப்படியே மூடிடலாம். நம்ம வீட்டிலையே ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. பாருங்கள், அப்படியே ஸ்டப் பண்ணிக்கோங்க. இது அடுத்து போட்டு நீங்கள் தோசைக்கல்லையும் வச்சு அவன் நல்லா கையில் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, இதே திருப்பி போட்டுக்கோங்க. லைட்டாக எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், அதே மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா தட்டி விட்டுட்டு இப்போ பூரணம் வச்சிடலாம். நல்லா கையில் மெதுவாக, நீங்கள் பயப்படாமல் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஒன்றும் வெளியெல்லாம் வராதுங்க. இப்போ தோசைக்கல்லை வச்சு நீங்கள் கொஞ்சம் பரப்பி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லோலியே வச்சு செய்யுங்க, ஹை ஸ்பீடில் வேண்டாம். போலி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.